வரலாறை விரும்பி கேட்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வணக்கம் உங்களால் தண்ணிக்குள்ளே தம் கட்டி மூச்சு பிடிச்சி எவ்வளோ நிமிஷம் வந்து இருக்க முடியும் அப்படின்றத இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம இன்றைக்கி பார்க்க வீடியோ அது ரிலேட்டடாக தான் பஜ்வா அப்படின்ற ஒரு மக்கள் வந்து இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு நிமிஷம் தண்ணிக்குள்ளே அவங்களால இருக்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் கடலுக்குள்ளே தான் இருக்காங்க இவங்களுக்கு வாழ்கிறதே கடல் தான் அதாவது வீடு கிடையாது நிலம் கிடையாது இவங்க வாழ்கிறது ஒரு சின்ன கப்பல்தான் பிறக்கிறதும் கடலில் தான் இறக்கறதும் கடல் தான் அப்படிப்பட்ட ஒரு மக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் மரியான் படம் பார்த்துட்டு நீங்கள் தனுஷ் அவர்கள் நினச்சது அதில் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் போய் தம் பிடிச்சி மீன் எல்லாம் எடுத்துகிட்டு வருவார் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு சிட்டிஷன்ஷிப் கிடையவே கிடையாது இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்றதையும் நம்மளால் தீர்மானமாக சொல்ல முடியாது ஆனால் எந்த சைடு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம தான் பார்க்க போகிறோம் இந்த கான்செப்ட்டை படிக்கிறப்போ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு வந்து இந்த கடல் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இது ரிலேட்டாக இருக்கிறனால ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது இது மாதிரி நான் இது வரைக்கும் படித்தது கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் ஸோ முடிஞ்சால் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வீடியோவில் என்னென்னு சொல்லி பார்த்துரலாம் மக்களுடைய பேர் பஜ்வா சமா அப்படின்னா நிறையா பேத்துக்கு தெரியும் அவங்கள தானே சமா பீப்புள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்குவாங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் சதன் சைடில் இருக்காங்க பட் ஃபிலிப்பைன்ஸ் கண்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் சிட்டிசன்ஷிப் தர முடியாது அப்படின்றாங்க ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மலைவாழ் மக்கள் மாதிரி இருக்காங்க இந்த கடலிலேயே இருக்கிறனால நாங்கள் வந்து அவங்கள சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் அவங்க ஒரு ஆயிரம் வருஷமாக வாழ்ந்துட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க வரலாறு அதான் சொல்லப்படுகிறது அவங்க எப்படி வாழ்கிறாங்க பார்த்தீங்கன்னா தான் வாழ்றாங்க முன்னாடி சொன்ன மாதிரி போட்டில் தான் வாழ்றாங்க அவங்க அப்படியே ஃபிஷ்ஷு வந்து எல்லாம் பிடிச்சிட்டு அதை விற்க அதுக்கப்புறம் கடலையே சுத்த இப்படி தான் அவங்க வாழ்க்கை போயிருந்தனால அவங்க மலேசியா ப்ரூனி இந்தோனேஷியா இந்த எல்லாம் அவங்கலாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க இப்போ அட் ப்ரெசென்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் இருக்காங்க பட் ஒன் மில்லியன் பீப்பிளுக்கு இன்னும் சிட்டிசன்ஷிப் கிடையவே கிடையாது அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கல வீடும் கிடையாது சிட்டிசன்ஷிப்பும் கிடையாது கடல்லையே வாழ்க்கை பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் கடல்லையே வாழ்க்கை போகுதுன்னா ரொம்பவே யார் நான் இது சத்தியமாக இந்த கேள்விப்பட்டதே கிடையாது ஆனால் ஏமா நீங்களும் இந்த கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஜென்ரலாக நமக்கு ஒரு கேள்வி தோணலாம் எப்படி இது சாத்தியமானு எப்படி கடலில் வந்தால் அந்த அலைகள்லாம் வரப்போ எப்படி சமாளிப்பாங்க அவங்க பழக்கப்பட்டனால ஸோ எவ்வளோ பெரிய அந்த அலை வந்தாலும் அதை சமாளித்து அவங்க இருக்கிறாங்க போட்டு தான் அவங்களுக்கு வீடு ஸோ அதுதான் அவங்களுக்கு உலகமே சாப்பிட்றது தூங்கிறது எந்த விஷயம்னாலும் போட்டில் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சின்னதாக ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு அங்கேலாம் இருக்காங்க பட் அதிகமாக போட்டில் தான் அவங்க வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ பயணிச்சுட்டே இருக்கிற ஒரே மக்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது செகண்ட் ஸோ இவங்களோட ஆரிஜின் எங்கேருந்து வந்துச்சுன்னா சுலு ஐலாண்ட் இருக்குது பிலிப்பீன்ஸ் பக்கத்தில் தான் ஆனால் ஃபிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் நம்மளே சொன்ன மாதிரி இவங்க உள்ள வந்து தங்கினாலுமே வெரைட்டி அடிச்சுருவாங்க நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் ஃபிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கவே மறுத்துருச்சு அதே மாதிரி தான் மலேசியா இது செய்ய ஏன்னா இவங்க மக்கள் எல்லாம் அங்கே அங்கே பரப்பிடுவாங்க கடலோரமாக தான் வாழ்ந்துகிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்படின்றது தெரியல தெளிவாக நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அதுக்கப்புறம் இவங்கள பெஸ்ட்டு டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணிக்குள்ளே டைவ் அடிக்கிறாங்களா ஸோ அது வந்து இவங்கள மாதிரி யாருமே அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்றது மேக்ஸிமம் நம்மளாம் உள்ள போகிறப்ப ஆக்சிஜன் மாட்டால் நம்ம எவ்வளோ நேரம் உள்ளா இருக்கலாம் ஆக்சிஜன் இல்லாமல் குறைஞ்சது பதிமூணு நிமிஷம் இவங்க தண்ணிக்குள்ளே உள்ளே இருக்காங்க நிறையா மீன்களை பிடிச்சிட்டு வந்து விற்கிறாங்க விற்றுட்டு திரும்ப கடலுக்குள்ளேயே போயிடுறாங்க ஸோ இதுதான் அவங்களோட டே டு டே லைஃபாக இருக்குது ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் கடலுக்குள்ளே இருக்காங்க தொடர்ந்து இல்லை விட்டு விட்டு ஆனால் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் கடலுக்குள்ளே தான் அவங்க வாழ்க்கை இருக்க அப்பு சொல்கிறாங்க வித்தவுட் எனி ஆக்ஸிஜன் சிலிண்டரை யூஸ் பண்ணாமல் கடலுக்குள்ளே போயிட்டு மீனெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாங்கன்னா ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம் இது எப்படி சாத்தியமாக நிஜமாகவே சாத்தியமானா நம்மளாலே அதை பண்ண முடியும் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீன்ஸ் மண்ணீரல்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது ஸோ அதனால தான் அவங்களால தம் கட்டி இரநூத்தி முப்பது அடி ஆழம் வரைக்கும் கடலுக்குள்ளே போய் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க நம்மளும் அது மாதிரி தம் கட்டி போகணும்னா ஸோ அந்த வாட்டருக்குள்ளே அடிக்கடி இந்த ஸ்விம்மிங் இதெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளாலே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸைஸ் இந்த ட்ரெக்கிங் இதெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்பிரீன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சயின்ஸ் ஃபேக்ட்லாம் இருக்குது ஸோ படிச்சு பாருங்கள் அதை பற்றி ஸோ இப்போது ஸோ இப்படி பக்காவாக டைவ் அடிச்சு உள்ளே போய் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வரனால அவங்களுக்கு வாட்டர் மேன் அப்படின்னு சொல்லி பேரே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரினர்ஸ்லாம் காயின்ஸ்லாம் தூக்கி போடுறாங்கன்னா சின்ன பசங்களாக இருப்பாங்களே ஸோ அவங்கள அந்த தண்ணிக்குள்ள போய் அந்த காயின்ஸில் எடுத்து வச்சு அதை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மீன் சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முஸ்லீம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சொல்கிறாங்க இவங்க ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து முன்னோர்கள் இருந்து இப்போ வரைக்கும் அந்த ட்ரெடிஷன் தான் ஃபாலோ பண்ணி வராங்க ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கன்னா என்ன ட்ரெடிஷனல் முஸ்லீம்ஸ் என்ன ஃபங்க்ஷன் வைப்பாங்களோ அதே மாதிரி இவங்களும் வைக்கிறாங்க இறந்தாலும் அதே தான் இறந்தால் எப்படி வந்து இவங்களை கொண்டு போய் வந்து புதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டில் தான் போய் புதைக்கிறாங்க ஸோ அவங்களோட பிறப்பு இறப்பு வந்து கடலில் தான் ஆனால் அந்த இறந்த பிறகு அந்த பாடி எடுத்துகிட்டு போய் லேண்டில் வந்து புதச்சிட்டு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஓகே இந்த மேரேஜ் முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதனால அவங்களுக்கு ஆர்ட் இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை பக்காவாக தெரியும் இந்த ஃபோக்லோர் சாங்ஸ் அந்த மியூசிக் வாசிக்கிறது எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் ஒரு திருவிழா அந்த போட்டிங் ரேஸ்லாம் பார்ப்பாங்கல்ல ஸோ இந்த பிக்சர் பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி தான் கல்யாணம் எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிடுறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஈவன் டான்ஸ்லாம் கூட ஆடுவாங்களாம் ஸோ இந்த ட்ரைபல் பீப்புள் அவங்க ரிலேட்டட் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ ஸோ அதே இது இவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் இவங்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியவே தெரியாது என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலாய் லாங்குவேஜ் மலேசியாவில் இருந்து மலாய் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க ஸோ அதுதான் அவங்க பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தன்னோட ஏஜ் தெரியாதான் யாருக்குமே ஏஜ் தெரியாது உங்கள் வயசு என்ன கேட்டால் அவங்களுக்கு சொல்லவே தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த முன்னாடி நம்ம இலிட்ரேட் பீப்பிள் அப்படின்றனால மேக்ஸிமம் இது மட்டும் அவங்களுக்கு என்னென்னு அது வந்து ஃபாலோ பண்ணலை என்னன்னு தெரில அவங்களோட வயசு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பஜ்வா சமா பீப்புள் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் அவங்கள தான் வந்து சமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பஜ்வா பீப்புள் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த பஜ்வா பீப்பிளை பொறுத்த வரைக்கும் பிரைமரி சோர்ஸ் ஓரளவுக்கு சாப்பிட இதெல்லாம் எல்லாமே இந்த போட்லேயே பண்ணிக்கிறாங்க மீன் இதெல்லாம் சமைச்சு அப்படி சாப்பிட்டுக்கிறாங்க செகண்டரி சோர்ஸஸ் ஏதாவது வேணுனாலும் அவங்க லேண்டுக்கு வந்து தான் வாங்கிட்டு உடனே அவங்க வந்து கிளம்பிடுறாங்க எந்த கண்ட்ரிலையும் அவங்களுக்கு தங்கப்படுறதில்லை வாங்கிட்டு அவங்க தேவையான விஷயம் வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நார்மல் பீப்புளுக்கும் பஜ்வா உள்ள வித்தியாசம் என்னென்னா இவங்க பக்கா அந்த வாட்டர் டைவர்ஸ் பாட்டர்மேனு சொல்கிறாங்க பதிமூணு நிமிஷம் குறைஞ்சது அவங்க தண்ணிக்குள்ள குழவங்களும் இருக்க முடியும் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் கடலுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா இதை மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சில சர்ப்ரைஸ்லாம் வர வேண்டியது இருக்குது அது நடந்தோன்னே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு நல்ல சப்போர்ட்டோட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு போய்கிட்டிருக்கோம் ஸோ இப்படியே மேல் மேலும் வளரட்டும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு பக்கம் நல்லா தான் போய்ட்டு இருக்கு ஸோ முடிஞ்சால் ஃப்ரீயாக தான் இன்ஸ்டாகிராம் பக்கம் முடிஞ்சால் வந்து பாருங்கள் ஸோ ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் டெய்லி ஒரு வீடியோ ஒன் மினிட் வீடியோ ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் வந்து பாருங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க சப்போர்ட் பண்ண போகிறவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்